ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தற்போது மும்பை அணிக்கு ஒரு இளம் வீரர் கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். வருகின்ற 24ஆம் தேதி முதல் விஜயாசாரி அப்படின்ற டிராபிக் தொடங்க இருக்குது. இதற்காக பார்த்தீங்கன்னா, இந்த தொடர் முழுக்க தமிழ்நாடு, மும்பை, டெல்லி, கர்நாடகா, ஹைதராபாத், ஆந்திரா, குஜராத், சௌராஷ்டிரா, பெங்கால், அருணாச்சல பிரதேசம், இமாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், திரிபுரா, ஜம்மு காஷ்மீர், பரோடா, ஒடிசா, ராஜஸ்தான், சிக்கிம், மேகாலயா, விதர்பா ஆகிய அணிகள் வந்து இந்த போட்டியில் வந்து கலந்து கொள்ள போகிறாங்க. இந்த தொடருக்காக மும்பை அணியின் கேப்டனாக 24 வயது நிரம்பிய இளம் வீரர் ஸ்ரேயஸ் ஐயர் தற்போது கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவர் தொடர்ந்து இந்திய ஏ அணியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அதே போல் ஐபிஎல்ல சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தின இவர் மீது தேர்வுக்குழுவோட கவனம் திரும்பிச்சு. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடரில் இடம் பிடிச்ச இவர் 2 அரைசதங்களை விளாசி இந்திய அணி தொடரை கைப்பற்றுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் இருந்தார். இந்திய அணியில் நீண்ட காலமாக நிகழ்ந்து வந்த 4ஆம் இடம் பிரச்சனை தற்போது ஸ்ரேயஸ் ஐயரால் தீர்த்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தற்போது விஜயாசார டிராப்பில் கேப்டன் பதவியை ஏற்றிருக்கும் இவர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் அப்படின்னா, இந்திய அணிக்கான 1 நாள் மற்றும் T20 போட்டிகளில் தனக்கான நிரந்தர இடத்தை அவர் கண்டிப்பாக பிடிச்சிடலாம். அதே போல் கடந்த விஜயகாசார டிராப்பியில் விளையாடாத சூரியகுமார் யாதவ் தற்போது மீண்டும் மும்பை அணியில் இணைஞ்சிருக்காங்க. இவருக்கு துணை கேப்டன் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விஜயகாசார டிராப்பிக்கான மும்பை அணியில் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனாக இருக்காங்க, சூரியகுமார் யாதவ் துணை கேப்டன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஜாய் பிஸ்ரா, ஆதித்யா தாரே, சர்ஃப்ராஸ் கான், சிவம் தூபே, சூபம் ரஞ்சனே, ஏக்நாத் கேர்நாத், தவால் குல்கர்னி, சுர்தத் தேஷ்பாண்டே, சாம்ஸ் முலானி, அதர்வா அன்கோல்கர், ஷர்துல் தாகூர், சித்தேஷ் லத், யாசஸ்வி ஜெய்வால், கிருத்திக் ஹனகவாடி, ஷேஷாந்த் அட்டார்டே ஆகிய வீரர்கள் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.